வியாசனுடைய புத்திரரான சுக பிரம்ம ரிஷி அப்புறம் பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை வாங்கினார். வியாசர் தனக்கு ஒரு பிள்ளையை ஸ்ரீ சம்பந்தம் இல்லாமலே உண்டாக்கினார். ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அவளுடைய கர்ப்பத்துல ஒரு பிள்ளைய புறக்கணுங்கிற கர்ப்பவாசம் இல்லாமல் ஒரு பிள்ளைய பிறந்தார். இப்போ உலகத்துல சிருஷ்டியை உண்டாக்குற போது முதல்ல புருஷனை உண்டாக்கினாளா ஸ்திரீய உண்டாக்கினாளா? எல்லாரும் என்ன சொல்றோம், புருஷனத்தான் உண்டாக்கினா அதுக்கப்புறத்தான் ஸ்திரீய உண்டாக்கினான்னு சொல்றோம். கிறிஸ்துவ வேதமான பைபிள்ல கூட அதைத்தான் சொல்றது. முதல்ல பகவான் ஆண்டவன் ஆடம்ங்கிற ஒருத்தரை உண்டாக்கி அதுக்கப்புறம் அவனுடைய உடம்புல இருந்து ஈவுன்னு ஒரு ஸ்திரீய உண்டாக்கினான்னு சொல்ற. இந்த தேவி பாகவதத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி உண்டானவள் அம்பாள் தான். எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கிறவள், சைத்தன்யமா இருக்கிறவள் அம்பாள். அவனிடத்திலிருந்துதான் எல்லாமே உண்டாயி. அப்போ தகப்பனார் தாயாருங்கிற போது தாயாருக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமானால் தகப்பனார் படும், தகப்பனாருக்கு குழந்தை பிறக்கணுமானால் தாயார் படும். தகப்பனாரே தான் கர்ப்பத்துல ஒரு குழந்தைய சுமக்க முடியாது. தாயார் தகப்பனார் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற முடியாது. ஆனால் இந்த இடத்துல தாயாரே இல்லாமல் கர்ப்பவாசம்ங்கிறதான ஒரு கட்டமே இல்லாமல் வியாசர் தன்னுடைய தபசனாலே அரணிக்கட்டையிலேயே சுகருங்கிற பிள்ளைய உண்டாக்கினார்னு சொல்றார். இது நமக்கு கேட்கறதுக்கு அதிசயமா இருக்கு. நம்ம இன்னும் அந்த விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணல. ஒரு கால அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுக்குன்னு இறங்கினோமானா நமக்கு உண்மை தெரியலாம். ஸ்ரீ புருஷன்கிற தன்மையே நம்ம உடம்புல ஒவ்வொருத்தர் இடத்துலயும் இருக்கு. புருஷன்கிற ரூபத்துக்குள்ளே ஸ்ரீ இருக்காங்க, ஸ்ரீங்கிற ரூபத்துக்குள்ளே புருஷன் இருக்காங்க. அங்க அவயவங்கள்ல மாறுதல் ஏற்படுறதே தவிர சரீரத்தினுடைய அமைப்புல ஸ்ரீ புருஷத்துவங்கிறத சேர்த்து தான் அமைச்சிருக்காங்க. நேற்றுக்கே ஒண்ணு சொன்னதாக எனக்கு ஞாபகம், மறந்துட்டேனோ இருக்கேன் சொன்னதே ஆகும். ஒவ்வொரு அணுக்குள்ளையும் சிவன் சக்திங்கிறதான பரமாணு ஜீவாணுன்னு இருக்கு. இந்த பரமாணு ஜீவாணுங்கிறது பரமாணுங்கிறது அசையாமல் இருக்கு, ஜீவாணுங்கிறது போய் அசைக்கிறது. அதுதான் சத்து, ஜீவாணுங்கிறது சித்து. அந்த சத்தா இருக்கிறவர் சிவன், சித்தா இருக்கிறவர் சக்தி, சத்தா இருக்கிறவர் ஹரன், சித்தா இருக்கிறவர் ஹரி. அதனால்தான் ஹரிஹரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயப்பன் உண்டானார்னு புராணத்துல சொல்றார். ஹரியும் ஹரனும் சேர்ந்து புருஷன், இவரும் புருஷன் அவரும் புருஷன். ரெண்டு புருஷாளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஹரிங்கிறவர் சித்து, ஹரங்கிறவர் சத்து. அதனால இந்த சத்தும் சித்தும் சேர்ந்து உண்டாருது ஆனந்தம். அதனால ஐயப்பன் ஆனந்த ரூபி. அது மாதிரி உடம்புக்குள்ளேயே இருக்கிற சத்து சித்துங்கிற ரெண்டு அமைப்புகளிலே மகரிஷிகள் நினைச்சதை உண்டாக்கக்கூடியவர்கள். அதான் சிருஷ்டி. நினைச்சா உண்டாக்குறத பார்க்கணும். சில பேர் சில மகான்கள் கையில வச்சுட்டு இருக்கா இப்படிங்கிற திடீர்னு உண்டாரு. எப்படி உண்டாருது? நினைச்ச மாத்திரத்துல உண்டாக்கும். அதுக்கு தபசனா, தபசா பிராப்யதே மனஹா, மனசா பிராப்யதே ஆத்மா, ஆத்மா பத்யாதி வர்த்ததே. அந்த தபசனுடைய நிலையினாலே வியாச மகரிஷி அரணிக்கட்டையில தான் நினைச்சதை உண்டாக்கினார். அப்ப தெய்வீகமான சக்தியும் ஒரு மனுஷனுக்கு உண்டாருது. நாம் எல்லாரும் தெய்வீகமான சக்தியை அடைய முடியும். உடனே ஒரு பிண்டம் மாம்ச பிண்டமா நடந்து ஆசையர பிண்டமா தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். கை கால் வாய் கண் மூக்க வச்சுட்டு எதையும் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்றோம், சாப்பிட்ட போற ஜீர்ணமாகறதுக்கு நடக்கிறோம், சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்ச பிறகு சாப்பிட்டு ஆகாரம் ஆன உடனே உடம்புல வேண்டிய மதோன்மத்தத்துக்கு வேண்டிய சித்தின்பங்களை அனுபவிக்கிறோம். அப்படி வாழ்க்கை போயிடுச்சு. இதுக்காக தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கான் பகவான். சாப்பிட்றதும் தூங்குறதும் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சஷ்டி பூர்த்தி ஆச்சு ஒருத்தருக்கு 60 வருஷமா என்ன பண்றேன், சாப்பிட்டு இருக்கேன்.
எது நிற்காத நடக்கிறது அது உண்டுதானே. யாகே பந்தி ஜீவா, யாகே பந்தி ஜீவா, யாகே பந்தி ஜீவா, லோகத அனுபவன் வேகாயிலே மினகே. எங்க வந்து உலகத்தில் இருக்கிற அனுபவங்கள்லாம் அனுபவிக்கணும்னு உனக்கு ஆசையா இருந்ததா? உண்டு உண்டு அனுபவி உண்ணுன்னா நினைச்சு பாரு. தமிழில் இருக்கிறதா கன்னட தெரியும். உண்ணினான் என்றால் நினைத்தான், தான் செஞ்ச காரியத்தை நினைச்சு பார்த்தான். நீ நல்லா அனுபவிச்சுட்டே இருக்கிற போது நினைச்சு பாடுற. கெண்டு கொண்டு மண்ணு, மண் பொன் பெண் இதெல்லாம் உன்னோட வருமா? நீ யாருக்காக உழைச்சியோ, யாருக்காக கஷ்டப்பட்டியோ, இவாள்லாம் உனக்கு எந்த விதத்திலையும் உனக்கு வேணுங்கிறது செய்வாளா? என் ஜீவனேங்கிற உடம்ப பத்தி சொல்லல. அதனால இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்க, அது சிவஸ்வரூபம். அதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் இருக்க, அதான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் தான் பேட்டரி. பேட்டரியில வர கரண்ட், அந்த கரண்ட் இல்லாத போனாக்க இந்த உடம்பு நடக்காது. ஜீவன் இருக்கும், ஆனா இந்த உடம்பு விழுந்துடும். டார்ச் லைட் இருக்கு, அதுல பேட்டரியும் இருக்கு, பல்பும் இருக்கு, ஆனா பேட்டரியில கரண்ட் இல்லை. பேட்டரியில கரண்ட் இல்லைன்னா இந்த டார்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எரியறதா? அது மாதிரிதான் ஆத்மாங்கிறது இருக்கு, இதுதான் கரண்ட். இது ஜீவன் வேற, ஆத்மா வேற. இந்த ஆத்மாங்கிற பவர் உடம்புல இருக்கிறதுனாலதான் இந்த ஜீவனுக்கு இந்த உடம்புன்னு கிடைச்சிருக்கு. இந்த கொடுக்கிறது யாரு? சர்வ சைதன்ய ரூபாம் ஆத்யாம் நித்யஞ்சதிமயி. சர்வ சைதன்யமா இருக்கிற சக்தி, அந்த சக்தியிலேருந்து இது ஒரு சக்தி வந்திருக்கு. அதைத்தான் பராசக்தி. பராசக்தின்னு அதை சொல்றோம், இது சக்தி. அந்த பராசக்திங்கிறது ஒரு ஜுவால மாதிரி, மற்ற சக்தி எல்லாம் பொறி 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 மாதிரி, சின்ன நெருப்பு பொறி இல்லையா அது மாதிரி. அந்த சக்தியினுடைய நிலைய நாம் வாங்கிக்கிறோம். சில பேருக்கு அந்த சக்தியினுடைய தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. அடுப்புல ரொம்ப தீ அதிகமா இல்லையா? இப்ப இன்ஜின் ஓடுறதுன்னா இன்ஜினுக்குள்ள இருக்கிற நெருப்பு நம்ம அடுப்புல இருக்கிற நெருப்பு மாதிரியா? என்ன அதுக்கு டிகிரி டெம்பரேச்சர்? அது மாதிரிதான் மகான்களுடைய இருக்கிற ஆத்ம சக்திக்கு பவர் ஜாஸ்தி. சாதாரண பேட்டரியில இருக்கிற கரண்ட்டுக்கும் பெரிய ஹை வோல்டேஜ் கரண்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த ஹை வோல்டேஜ் கரண்டை கொண்டு போய் பேட்டரியில வச்சேன்னா பேட்டரி அப்படியே பொசுங்கி போயிடும்.
இந்த பேட்டரிக்கு ஏற்றது எது? இந்த டார்ச் லைட் தான். அதுவும் சின்ன சின்ன டார்ச் லைட் எல்லாம் வச்சிருக்கான், பாக்கெட்ல போட்டுக்கிற மாதிரி வச்சிருக்கான், பென்சில் மாதிரி வச்சிருக்கான். பெரியதான மகத்தான சக்தியை கொண்டிருக்கிற மகரிஷிகள் இருக்காளே, அவெல்லாம் உங்ககிட்ட வரமாட்டா. ஏன்னா அவன் கண்ணுல பட்டாலாம் நீ எரிஞ்சு போயிடுவ. சின்ன பேட்டரி எரிஞ்சு போற மாதிரி, டார்ச் லைட் எரிஞ்சு போற மாதிரி எரிஞ்சு போயிடுவ. அவளுடைய ஹை வோல்டேஜ் ஒன்னால தாங்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பிரத்யட்சமாய் நாம் பார்க்கக்கூடிய மகான்கள் காஞ்சி பரமாச்சாரியால் தான். இந்த காஞ்சி பரமாச்சாரியால் இத்தனைக்கும் அவர் அதிகமா பேசல, காதும் கேட்கல, கண்ணும் தெரியல, ரொம்ப வயசானவர். எங்க ஒரு 10 நிமிஷம் அவர் கேத்தாப்புறம் போய் நிலவு பார்க்கலாம், 6 மணி நிலவு பார்க்கலாம். அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற போது எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், நேரம் அவருக்கு நேரம் நிலவு பார்க்கலாம். நிற்க முடியாது. எப்ப ஏற்பட்டவனா இருந்தாலும் தழுதழுத்து போவான். இத்தனைக்கு அவர் ஒண்ணும் உன்னை கேட்க வேணாம், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு வச்சுப்போம். உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, நின்று பார்க்கலாங்க. உன் கை காலெல்லாம் என்ன ஆறது? நான் அப்படித்தான் ஒரு மிலிட்டரி ஆபீஸர் அழிச்சுன்னு போயிருந்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் பெரியவாளுடைய பார்வையெல்லாம் ரொம்ப தீட்சண்யம். காஞ்சி ஆச்சாரியால பார்க்கணும்னு சொன்னார் அவர். சரின்னு ஒரு பெரிய மிலிட்டரியில ஆர்மியில கர்னல் அவர். அந்த கர்னல் ஆயிடுச்சுக்கிட்டு நான் என்னோட கூட படித்தவன், காலேஜில் படித்தவன், அவன் பெரிய கர்னல் ஆயிட்டான். அதனால அவன் வந்து ஐ வாண்ட் டு சீ தட் ஓல்டு மேன். வாண்டாண்டா என்கிட்ட வராதரா, வேற யூ கோ டு சம் அதர் ஓல்டு மேன். ஒய் ஷுட் யூ கால் மீ ஃபார் தட் ஓல்டு மேன்? Don't call him old man. He is nice. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா வந்தான். அவர் எங்கேயோ ஒரு குளத்தங்கரைக்கு அண்ணன் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஓலை குடிச்ச மாதிரி இருந்து அதில் உட்கார்ந்துருந்தார். இருக்கல, இவர் ஐஷன் போறேன், இவர் தான் மிலிட்டரியில கர்னலா இருக்கார், அங்க இருக்காரு, என்னோட படித்தவர், பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணும்னு இருக்கார். நான் சொல்லிட்டேன் பெரியவாட்ட அவனுக்கு அவ்வளவா பக்தி இருக்கிறதா தெரியல, இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கான்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா அப்புறம் இவன் ஏதாவது அவமரியாதை பண்ணானா எனக்கு நான் வரும். அதனால முன்னாடி அவன் யோகியத்தையே பெரியவாட்ட சொல்லிவிட்டேன். அதனால என்ன இப்படி வாங்க, இப்படி காமிச்ச, நீதான் போன, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஒரு 2 நிமிஷம். இவன் மிலிட்டரியில கமாண்டர், கைகள்லாம் வடவெடுத்து உடம்பெல்லாம் நேர்த்து கொட்டுறது, நல்ல மார்கழி மாசம், இப்படியே பார்த்துட்டு இருந்து வேற ஒன்றும் பண்ணல. அப்புறம் இப்படி கையை காட்டில வந்துட்டான். என்ன ஆச்சு? ஏதோ சம்திங் ஹேப்பன்ட். என்னடா அங்க இருக்கிற வோல்டேஜ் என்ன? உன்னுடைய வோல்டேஜ் என்னடா? அதான் சர்வ சைதன்ய ரூபம். இந்த கீர்த்தனம் முதல்ல பாடினேனே, அந்த கீர்த்தனத்தினுடைய தாத்பரியம் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரேன். தியாகராஜ சுவாமிகள் ராமனிடத்துல என்ன கேட்கிறார்? ராமா, அந்த சக்தியை நான் அடையறதுக்கு தயாரா வச்சுட்டு இருக்கேன், நீ சக்திய குரு. அந்த ஞானத்தை குடு, ஞானத்தை குடுங்கிறதுக்கு அதிகாரம் வேணும். 4 விதமான நிலை, சாதன சதுஷ்டயம்னு ஆதிசங்கர் எழுதியிருக்கார். ஒண்ணு மனசு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், உங்க காரியங்கள்லாம் நல்லதா இருக்கணும். இதை தவிர ஆச்சாரியனுடைய கிருபையும் இருக்கணும். ஆச்சாரியன்கிற ஒருவனுடைய கிருபை இருந்தாதான் இந்த 4க்கும் ஞானம் வந்து இறங்கும். இங்க என்ன சொல்ற? எனக்கு மனசு வாக்கு காயம்ங்கிற 3 சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணினேன் தெரியுமா? நீ நாமமுச்சே நாமல் நிர்மலமையுள்ள நாக்கு வேற ஒன்னும் சொல்லல, என் புத்தி வேற ஒன்னு நினைக்கல, எனக்கு வேற ஒரு காரியம் இல்லை. அந்த திருகரணத்தையும் உன்னுடைய நாமத்தினாலே சுத்தமாக்கிவிட்டேன். ஆச்சாரியனுடைய தீட்சை, ஆச்சாரியனுடைய தீட்சைனாக்கே நீதான் ஆச்சாரியன்,
கருடகமனா. கருட பகவான் இருக்காரு, அவர் தான் ஆச்சாரியன். அவர் காயத்ரி சுரூபம். அவருடைய ரெக்கைகள் எல்லாமே காயத்ரியனுடைய சந்தஸ், சந்தஸ்னா மீட்டர். அந்த கருட பகவான் மேலே பகவான் வந்தார்னா அப்புறம் என்ன சந்தேகம்? கருட கமனா வாதா, வாதான சந்தேகமான அர்த்தம். அப்போ என்ன எனக்கு ஞானம் வரணும் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற பரமாத்மா ஜீவாத்மா 14 லோகத்தில் இருக்கிற நர கிண்ணர கிம் புருஷுலு நாரதாதி முனு எல்லாரும் யாரு பரபிரம்மேங்கிற எண்ணம் எனக்கு வரணும். அகம் பிரம்மாஸ்மி வாரு வாரு சாதனே, அதுவே நான். தத்துவமசி அதுவே நான். இந்த தத்துவசிங்கிற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றதுக்கு உன்னுடைய பெயரை சொல்லி 4 விதமான சாதனங்களையும் நான் அடைஞ்சு சித்தமா இருக்கேன் குழுங்கிற. அப்போ உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே சைத்தன்யத்தினுடைய சுரூபமே தவிர இதுக்கு ஒரு ஒரு ரூபத்தை உண்டாக்கி இதுக்கு பெயரை கொடுத்து சிவன் விஷ்ணு பிரம்மா அம்பாள்னு சொல்றதுங்கிறது அது வெறும் ஒரு புரிய வைக்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தானே சார். உதகட்டர் நமக்கெல்லாம் புரியறதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் தானே. என்ன இல்லஸ்ட்ரேஷன் இல்லடா, ஃபேக்ட் இருக்கு. இந்திரன்றவன் இருக்கான், வருணன்றவன் இருக்கான். அவன் எங்க சார் இருக்கான்? நான் டிராமாவில் தான் பார்க்கிறோம். இந்திரன் இந்திரன் வருணன் குபேரன் நீ பார்க்க என்ன இல்லையா? இந்திரலோகம் வருணலோகம் குபேர லோகம் யமதர்மனுடைய லோகம் நாமெல்லாம் போற லோகம் அதுதான் நமக்கு சொந்தமான இடம். தர்மராஜா அவர் ஒன்னு அழிச்சுன்னு போற. யமம்னா என்ன அர்த்தம்? உன்னை அடக்கி அழிச்சுன்னு போற. இத்தனையும் சத்தியம், இதுல ஒன்று மித்திய கிடையாது, இதுல பொய் கிடையாது, இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, உபமானம் கிடையாது. நீ புரிஞ்சுக்காது இருக்கியே, உன் கண்ணுல பார்வை இல்லையே. ஒரு குருடனுக்கு சொல்ல வேண்டிய போது பக்கத்துல இருக்க வர்ணிக்க வேண்டாமா? திருதராஷ்டனுக்கு தஞ்சையன் கீதையை சொன்னான். கீதை மாத்திரமா சொன்னா குருக்ஷேத்திரத்திலே நடக்கிற யுத்தத்தெல்லாம் சொன்னான். இவன் கண் தெரியாத உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே படம் எடுத்த மாதிரி சொன்னான் இல்லையா? அது மாதிரி நாம் எல்லாரும் குருடர்கள். குருடர்களாக இருக்கிற நமக்கு அந்த தெரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம், மகத்தான விஷயங்களை எல்லாம், 3 காலத்திலையும் பல யுகங்களிலே நடந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு ஒரு வியாசர் வந்தார். அதனாலதான் வியாசருடைய சுரூபத்தை நினைச்சுக்கிட்டு குருவா வச்சுட்டு இருக்கும். அந்த வியாசர் தன்னுடைய சுரூபத்திலேயே இன்னொருத்தரை உண்டாக்கிறார். எதுக்கு? சந்ததி உண்டாகணுங்கிறதுக்கா? அது பொதுவான பேச்சு. புள்ள வேணும்னா என்ன பண்றோம்? எனக்கு வம்சவருத்தி ஆகணும். அதுக்கு இல்ல, தான் எடுத்துட்டு இருக்கிற தர்மத்தை செய்யறதுக்கு ஒரு புள்ள வேணும். நேத்துக்கே சொன்னேனே, ஒரு புள்ள வரணும்னா எப்படி வரணும்? நாம் செஞ்சுட்டு இருக்கிற என் புள்ள என்ன பண்ணணும்? என் மாதிரி காலக்ஷேபம் பண்ணணும். பண்றானா? இல்ல. பிலிம் டைரக்டரா இருக்கா? ஏன் பிலிம் டைரக்டரா இருக்கான்? என் மேல தப்பு, அவன் மேல தப்பு இல்ல. நான் அவனை ஆதியிலேயே அவனை வந்து காலக்ஷேபம் பண்ண வச்சு அவனை பண்ண வச்சிருந்தா அவன் பண்ணுவான். அவனே கேட்டாக்க அவன் என்ன சொல்லுவான்? எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல, அதனால நான் இந்த லைன்ல போனேன். எங்க தகப்பனார் என்னை உக்காச்சி வச்சு குட்டி அதை படிச்சு இதை படிச்சு இதை சொல்லி கொடுத்து, அவர் இல்லாத போனா கூட, அவர் இறந்து போனா கூட, அவர் கொடுத்த வழியில நான் இருக்கிறதுக்கு அவர் காரணம். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிள்ளையும் காரணமா, வாத்தியாருடைய பிள்ளை வாத்தியார், வக்கீல் பிள்ளை வக்கீல், இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறதான பொருளாதார தொழில். அதை விட்டுடுவோம். காயத்ரி பிள்ளை ஒவ்வொருத்தருக்கும் பூணல் போடுறோம் இல்லையா? பூணல் போடுறதுன்னு வச்சுட்டு இருக்கமே, எப்போது போடுறமே? பிள்ளைன்னு வந்துட்டாக்க போடுறதுன்னு ஒன்று இருக்கு, பொண்ணுன்னு வந்துட்டாக்க கல்யாணம் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. பையனுக்கு பூனை போட்டு கழுத்துல ஒரு பூனல் சொம்பு, அவ்வளவுதான். கழுத்துல ஒரு கயிறு, பிள்ளைக்கு வெள்ளை கயிறு, பொண்ணுக்கு மஞ்சள் கயிறு.
அதனால நீ அவனுக்கு கொடுக்கறது அதான்டா. அந்த பிரம்மோபதேசம் பண்றியே இதான். நீ வக்கீலுக்கு படிச்சு வக்கீலா இருக்கிறதோ, சங்கீதக்காரன் சங்கீதமா இருக்கிறதோ, காலக்ஷேபம் பண்றவன் புள்ள காலக்ஷேபம் பண்றதோ அது இல்லை. பிள்ளைக்கு சொல்லி வைக்கிற பிரம்மோபதேசம் இதான் சந்ததி கொடுக்கறது. வித்தைங்கிறது அதான் பிரம்ம வித்தை. மற்றதெல்லாம் நேத்திக சொன்ன அதித்தே. அதனால சுகருக்கு என்ன கொடுக்கணும் நினைச்சார், தான் கற்றதான இத்தனை வித்தையும் பிள்ளைக்கு கொடுக்கணும். பிள்ளைக்கு கொடுத்தால் அவன் என்ன பண்ணுவான், அவளை எடுத்து மற்றவாள் கொடுப்பான். வித்தைகள் மாத்திரம் பல பேருக்கு கொடுக்க 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 அது வளரும். இப்ப நான் படித்ததெல்லாம் வச்சுருந்து நான் உட்கார்ந்துருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? இந்த வித்தியை நான் கொடுத்த போது குறையாது. தானம் பணம் இருந்ததுன்னா குறைஞ்சு போயிடும். பணத்தை வச்சு தானம் பண்ணினேன்னா பத்து பேர் வாங்கிட்டு போனாலும் தீர்ந்து போயிடும். வித்தியங்கிறது இருக்கே, கொடுக்க 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 அது மேல மேல வரும். அதனாலதான் இந்த பிள்ளைய பார்த்து அவனுக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். இந்த வம்சத்தினாலே வந்திருக்கிற தர்மத்தை நடத்தணுங்கிற எண்ணத்தினாலதான் சுகருக்கு கல்யாணத்தை சொன்னார், சம்சாரம்ங்கிறதான பந்தத்தை சொன்னார். ஆனா அந்த பிள்ளை ஏத்துக்காமல் இருக்கிற போது ஜனகன் இடத்துல அனுப்பிச்சார். அந்த ஜனகன் இடத்துல போற போது ஜனகன் ராஜா, பெரிய பரிவாரம், அவனுக்கு அநேக மனைவிகள், அவனுக்கு பணம் காசு, வீடு வாசல், சதுரங்க சேரை, இத்தனைக்கு நடுவில் இருக்கிறவனை பார்த்து ஐயோ தன்யானம் கிரிகந்தரே நிவசதம் ஜோதிபரம் ஜயதம் ஆனந்த சுகணாரு இவந்திஷ குணாக மங்கேஷயமோரோபரிச்சிதாதவாத்தீதீடாநேளி கௌதுகுகாயு பரம் கிரியதே. அப்போ ஜனக மகாராஜனிடத்துல என்ன இருக்கு, மனோரதோ பரிசித பிராசாத வாசீதட கிரீடா காலன கேளி கௌதுகாம். நம்ம ராஜாங்கத்துல எத்தனை மினிஸ்ட்ரி இருக்கா, மனோரதோ பரிசித மனோரதங்கள் அவ்வளவு இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டு இல்லையே மனோரதங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், பொட்டியே வச்சுக்க மாட்டார் எங்க அப்பா. உங்க ஃபாதர் கடைக்காரர் சார், ஏன் அவரை திருப்பி திருப்பி பேசுறேன்? எனக்கு தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தானே. பொட்டியும் கிடையாது அவருக்கு, சாதியும் கிடையாது. பொட்டி ஏதோ ஒரு கள்ளி பொட்டி இருக்கும், அதுலதான் அவர் பணம் காசெல்லாம் வச்சிருப்பார். கூட்டவே மாட்டார், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மத்தியானம் வேலை நாங்களே போய் ஏதாவது கையில சில்லறை எடுத்துன்னு போவோம். அவர் கணக்கும் பார்க்க மாட்டார். மனோரத்தங்கள் நமக்கு எவ்வளவு இருக்கு, வீடு நிறைய பணம், வீடு நிறைய துணிமணிகள், வீடு நிறைய எல்லாம் இருக்கு. அதுல ஷோ கேஸ் வச்சிருக்கான் பாருங்க, ஒருத்த வீட்லயும் எத்தனை பொம்மைகள்லாம் வச்சிருக்கான். மனோரத்தங்கள் நிறைய போக 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 நாமே தலையில தூக்குறோம் பழுவ. மனோரதோ பரிசித பிராசாதவாதீதீராம். இதுல போறதே புத்தி ஆயு பரமுஷியதே. இதுல போயிடுச்ச புத்தி நமக்கு. ஆனால் கன்யானம் கிரிகந்தரே நிவசதம், தனியா உட்கார்ந்து ஆனந்தமா பகவானை தியானம் பண்ணிட்டு, அந்த அம்பாளை தியானம் பண்ணிட்டு, அந்த தேவியருடைய கிருபையை நினைச்சுக்கிட்டு, கண்ணால தாரதாரியா ஜலம் கொட்டுவான் ஆனந்த கண்ணீர். ஜோதி பரம் ஜாயதாம் ஆனந்த சுகணானி. உடம்ப மறந்து உள்ளத்துல ஒரு ஆனந்த நிலைய உண்டாக்கிக்கிட்டு எங்க உட்கார்ந்துருக்கோங்கிறதே இல்லை அவளுக்கு. மண்ண கட்டாந்தரையிலே முள்ளுக்கு நடுவில், புல்லுக்கு நடுவில், பயங்கரமான காட்டு பிரதேசத்துல அவ உட்கார்ந்துட்டு ஜோதிய தியானம் பண்ற போது ரெண்டு கண்ணுல இருந்தும் அப்படியே ஆனந்த கண்ணீர் கொட்டுவான். கொட்டுற போது என்ன பண்ணுமா, இவ மடியில சில பட்சியெல்லாம் உட்கார்ந்துருக்குமா,
சகுண பட்சின்னு பேரு. அந்த பட்சியெல்லாம் உட்கார்ந்து அந்த ஜலம் கொட்டுறதே அந்த ஜலத்தை அது சாப்பிடுமா. அந்த பட்சிகள் மழை துளிகள் எல்லாம் அதுக்கு ஆகாரம். மழை பெய்கிற போது அந்த மழை துளிகளை ஆகாரம் காத்துக்கலாம். அது மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுற போது ஜனக்கா நீ மகாராஜா எங்க அப்பா சொன்னாருன்னு நான் வந்திருக்கேன், நீ என்னடானா இது வசத்தின்னு சொல்றியே. எத்தனை பரிவாரங்கள், எத்தனை மனைவிகள் வச்சிருக்கு, ஒவ்வொரு மனைவிகளுக்கு எத்தனை நகை, எத்தனை புடவை, எத்தனை அலங்காரம், ஒவ்வொருத்தருக்கும் வியாதி வந்துருக்குன்னா எவ்வளவு கஷ்டம், வீட்டுல எவ்வளவு பாக்குறோம், நமக்கு மெடிக்கல் அலவன்ஸ் கொடுக்கலாம், ஆபீஸ்ல என்ன மாதிரியா இருக்கு, மெடிக்கல் பெனிஃபிட், மெடிக்கல் அலவன்ஸ், ஹவுஸ் அலவன்ஸ், அப்புறம் என்ன அலவன்ஸ், என்ன என்ன போல அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஏன் அத்தனையும் வேண்டி இருக்கு, அத்தனையும் சாப்பிட்டுட்டு இவன் கடன் வாங்குறான். போறல சார், ஏன்னா எனக்கு 10 குழந்தைகள், 10 குழந்தைகளுக்கு என்ன பண்றது, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாயில்ல, ஒரு குழந்தை டாக்டர் விட்டு போயிருக்கு, ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனுக்கு போறான், எத்தனையா நீதான் தூக்கி தலையில போட்டு இருக்க ஜனக்கா. அது மாதிரி ஒரு ராஜ்ய பாரத்தை நீ இந்த பந்தத்தில் ஆர்த்துட்டு இருக்கிறவன் எனக்கா நீ புத்தி சொல்ற. நானந்தமா போய் சிலம் கிமலம்பாதிதோ, வயசுக்கு பசி, பசிக்கு ஆகாரம் போடணும், எங்கேயாவது போய் நிற்கிற சத்தியம் கிம் கட்சி பிரயாசா, படுத்துக்கிறதுக்கு இடம் போடணும், எங்கேயாவது படுத்துக்கிற. அது மாதிரி பழக்கப்படுத்தி விட்டுமானா கஷ்டம் இல்லை, நமக்கு பழக்கம் எல்லாம் அப்படி இல்லையே. காலுக்கு ஒரு தலாடி, தலைக்கு ஒண்ணும், கைக்கு ஒண்ணும், அப்புறம் மெத்த, அதுல நல்லா இருக்கணும், பூச்சி கடிக்க கூடாது, பூட்டப்பூச்சி இருக்கக்கூடாது, அப்புறம் ஏர் கண்டிஷன், இதெல்லாம் இருக்கிறவன் போய் எங்கேயாவது படுத்து கூடனா படுத்துக்க முடியுமா? அந்த பழக்கப்படுத்தி விட்டோம் நம்ம, எங்க வேணாலும் படுத்துக்கணும். தெரு பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் தூங்கல, அவன் நிச்சயமா நம்ம காட்டில் நல்லா தானே தூங்குறான், நமக்கு தான் தூங்க வர மாட்டேங்குது. நேற்று எல்லாம் தூக்கவே கிடையாது, போச்சு ஃபேன் இருந்து போச்சு. ஏண்டா உங்க அம்மா வயத்துல கர்ப்பத்தில் இருந்து அப்ப ஃபேனா இருந்தது, அதனால இத்தனையும் சேர்த்து வச்சுட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிற சம்சார பந்தத்துல இருக்கிற நீர் எனக்கு போய் இதை சொல்றீரானா? எங்கேயாவது கை நீச்சினா ஏதாவது மரம் கொடுக்கும் ஐயா, மரங்களுக்கு ஒரு பெரிய தயாள குணம்னு வர்ணிக்கிறார். என்ன மகான்கள் போய் கையை நீட்டினா அந்த மரங்கள் இருக்கே நல்ல ரொம்ப ருச்சியான பழத்தை தானே போடுமா? மகான்கள் போய், நம்ம போய் கடலாம் அரிதரிசம் அப்பா, நீ சொல்றதெல்லாம் நன்னா இருக்குடா, நான் இருக்கிறத பார்த்துக்கு நீ அப்படி சொல்ற, நீ என்ன அடையணுமோ அதுல ஆசைப்பட்டு இருக்க, அங்க போய் பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். சில பேருக்கு சன்னியாசியா போயிடணும்னு தோணும், சன்னியாசியா போயிடலாம் சார், நிம்மதியா இருக்கும் போட்டுருக்கு, இந்த வீடே வேண்டாம் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி போறவங்கலாம் எத்தனை பேர் இருக்கான், அங்க போனப்புறம்தான் தெரியுது. ஒருத்தர் அப்படித்தான் சன்னியாசம் வாங்கிவிட்டார். என்னப்பா சன்னியாசம் வாங்கிவிட்டு, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வருவர் சன்னியாசம் ஆசிரமத்துக்கு வாங்கியாச்சு, சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன இந்த காஃபி ஞாபகம் வந்து விடுது, யாராத்திர போய் காஃபி கொடுன்னு நான் கேட்கறது, சன்னியாசியாச்சு, அதனால பரவாயில்ல சாப்பிடுங்களே, அதனால எல்லாரும் எனக்கு காஃபி சாமியார்னு பேர் வச்சிருக்காங்க. அரிதரிதம் அகமாயை அமல சம்பவனாக கமல பவனானும் அரிதரிதம் அகமாயை நான் பெல்லவும் கமல சம்பவனான கமல பவனானும் அரிதரிதம் கிமல நிற்புணரூபன் நித்தியானந்தன்
ஆனந்தல் சமதர்ம புத்தியுடன் நினைத்து சமதர்ம புத்தியுடன் நினைத்து அரிதரிதம் அகமாய நம்பெல்லாம் அரிதரிதம் பா அதை பார்க்கிற போது அது நல்லா இருக்கு அங்க போனப்புறம் இது நல்லா இருக்கும் எல்லாத்திலையும் கஷ்டம் உண்டுடா அகமாயை தான் வெல்லவும் மாயைன்னு உள்ளுக்குள்ள இருக்கு அதாவது எது கூடாதோ எது வேண்டாமோ அதை நாம் அடையணுங்கிற எண்ணமானது எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த அகமாயைங்கிறது நீங்கினாத்தான் இனி சொன்ன சன்னியாசம் இருக்க நல்லா இருக்கும் அப்படி பார்க்கிற போது அகமாயி நீங்கினா நான் இருக்கிற இந்த சம்சாரமும் நல்லா தான் இருக்கும்